மீசை முருக்கும் அவங்களே ப்ரொடியூசர். ஸோ ஆம்பள திரைப்படத்தோட ப்ரெஸ் இனிஷியல் ஆடியோ லான்ச்சிங் தான் நடந்துச்சு. அதே சமயத்தில் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ மீசை முருக்கு திரைப்படம், ஏன்னா மறுபடியும் இசையமைப்பாளராக கால் எடுத்து வச்சோம், சத்யம் சினிமாஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பல துறைகள், இயக்குனர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக், லிரிக்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கையோட தான். ஹீரோ 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 அது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த படத்தோட ஆரம்பம் எங்கெல்லாம்னாலும் கிட்டத்தட்ட முடிவு தான், கடைசி விழாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். ஏன்னா படம் வந்து ஒரு 150 நாள் மேலே ஆச்சு. ஸோ 150 நாட்களுக்குள் 150 மில்லியன் ஸ்ட்ரீம்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நன்றி. அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, இதை கேட்டு அந்த 150 மில்லியன் ஸ்ட்ரீமை கொண்டு வந்த நீங்கள் தான். ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை அடையாளப்படுத்திய, எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்த எங்கள் ரசிகர்களுக்கும், அந்த அடையாளத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எங்கள் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவர் முன்னாடியும், நாங்கள் ஆரம்பித்த இடத்திலே வந்து எங்கள் பின்னாடி நாங்கள் இன்னைக்கு முதல் ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு பேர், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே எங்கள் மேலே கொடுத்த அன்பு ஆதரவு தான். ஸோ இன்னைக்கு திங்க் மியூசிக் இந்தியா வந்து ஒரு ஆல்பம், அவங்க எடுத்த ஒரு ஆல்பம், 150 மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ், அது இந்த போன சென்ற வருடத்தோட அதிகமான கேட்கப்பட்ட ஆல்பம் அப்படிங்கிற ஒரு பெருமை அடைஞ்சதுன்னு சொல்லி, இந்த ஆல்பம் மட்டும் கொண்டாடாம அந்த இசையமைப்பாளரை மட்டும் கௌரவப்படுத்தாம, ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் முன்னாடி தெரியறது ஒரு இசையமைப்பாளரோட முகம், அவங்க வெற்றினாலும் அதுக்கு பின்னாடி உழைக்க ஏகப்பட்ட இசை கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரும் இணைந்த ஒன்று தான் இந்த இசையமைப்பாளருங்கிற இந்த ஒரு இடம். ஸோ ஒவ்வொரு இசையமைப்பாளர் பின்னாடியும் ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் பல இசைக்கலைஞர்கள் அவங்க வெற்றிக்கு உறுதுணையாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கொண்டாடுறதுக்கும் ஒரு விழா ஏற்பாடு பண்ணி திங்க் மியூசிக் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதை வந்து முழுக்க முழுப்போ உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அந்த உழைப்பு வந்து இன்னும் எங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எங்கள் இசைக்கலைஞர்களோட உழைப்பு. ஸோ அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த விழா. அதனால் அதுக்கு வருகை தந்த எங்கள் ப்ரொடியூசருக்கும், சத்யம் சினிமாஸோட பிரசிடென்ட் சொரூப் ரெட்டி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்றைக்குமே நம்புகிற ஒரே விஷயம், பாதி வெற்றி நம்பிக்கையில்னா மீதி வெற்றி நண்பர்கள் கையில். நண்பர்கள் சமூக வலைதளங்கள் நாங்கள் இங்கே திறமையை வெளிக்காட்டிட்டு இருந்தோம். ஸோ சமூக வலைதளங்கள் இருந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து நண்பர்களுக்காக ஒரு படம் எடுத்தோம். அதை நண்பர்கள் கொண்டாடினால இன்னைக்கு எல்லா நண்பர்கள் முன்னாடியும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து இதில் உழைத்த எங்கள் பின்னால் இருந்த முகம் தெரியாத பல இசைக்கலைஞர்கள், அவர்களும் எங்கள் நண்பர்கள், அவர்களை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து நண்பர்களும் சேர்ந்து நட்புக்கான ஒரு விழா
இது அப்படிங்கிறது தான் இந்த விழாவோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து தேங்க்யூ நன்றி மட்டும் சொல்லாமல் நட்பையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழா. ஸோ உங்கள் அன்புக்கும் உங்கள் நட்புக்கும் வெறும் கனவுகளை மட்டும் சுமந்து கொண்டு வந்தவர்களை இந்த அந்த கனவை நினைவாக்கிய உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். ஒரு ராப் சாங் மாதிரி போதே. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் நண்பனுக்கு குஷ்பு மேம் அண்ட் ஸ்வரூப் ரெட்டி சார் சேர்ந்து அவார்ட் கொடுக்க போறாங்க. ஸோ எங்கள் நண்பனோட இன்ஸ்பிரேஷன் ஒரு தயாரிப்பாளராக இங்க நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அவனி மூவிஸ் இதுக்கு சோல் ப்ரோப்ரைட்டர் சுந்தர் சி அவர்கள் தான். ஆனால் அவர் வந்து கலகலப்ப டூ சென்சர் இருக்கு இன்னைக்கு, அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. ஸோ அவர் சார்பாக நான் வந்திருக்கேன். பெட்டர் ஹாஃப் சும்மா அவர் சொல்லியிருக்காங்க. பட் ஐ திங்க் இந்த அவார்டுக்கு என்னத்தான் பின்னாடி திங்கிங் மைண்ட் சுந்தர் சி அவர்கள் இருந்தாலும், ஐ திங்க் தி ஒன்லி பர்சன் ஹூ ரைட்லி டிசர்வ்ஸ் இஸ் தி மேன் ஹியர் ஹிப் ஹாப் அவார்ட். ஆதியோட சக்சஸ் பார்க்கும்போது ஐ திங்க் எப்படிதான் ஒருத்தனை ஒரு கொஞ்சம் கூட ஓய்வை எடுக்காம ராபகதான் எப்படி உழைக்க முடியும், உழைப்பு மட்டும் நம்பி தன் திறமை மட்டும் நம்பி இந்த உலகத்துல சாதிச்சிருக்காருன்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் வாழ்க்கையில வெறுத்து போயிச்ச, நம்ம தான் வாழ்க்கையில எதுவுமே பண்ணலையே சாதிக்கலையே ஜெயிக்கலையே அப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரியான சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு காலத்துல ஆல்பம் ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. ஆனால் இப்போதான் ஆல்பம்க்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில், தேங்க் மியூசிக், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அண்ட் திஸ் ப்ரூவ்ஸ் தட் ஒன்ஸ் அகேன் இஃப் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அண்ட் தேங்க்யூ உங்கள் அனைவருக்கும் இந்த ஆல்பம் அப்படி ரசிச்சிருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.